ஒன்றிணைந்து வருவோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வாய்க்கிழமை தொடங்கி நான்காம் கட்ட ஜிகேபி உதவி நிதி பகிர்ந்தளிக்கப்படும். இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கி மாணவர்களுக்கு தடுப்பூசி. வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி பொம்முலே திட்டத்தின் வழி நான்காம் கட்ட ஜிகேபி பரிவுமிக்க சிறப்பு உதவி நிதி வழங்கப்பட உள்ளது. 50 கோடி ரிங்கிட் மதிப்பிலான அந்த உதவி நிதியின் வழி 10 லட்சம் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் பயனடைவார்கள் என பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். நான்காம் கட்ட ஜிகேபி உதவி நிதி இரு முறை வழங்கப்படும். இம்மாதம் 500 ரிங்கிட்டும் நவம்பரில் 500 ரிங்கிட்டும் தகுதி பெற்றவர்களின் பொருளக கணக்கிற்கு பகிர்ந்தளிக்கப்படும். வரும் 20ஆம் தேதி தொடங்கி தொடர்புடையவர்கள் gkp.hasil.gov.my எனும் அகப்பக்கத்தில் தங்களின் விண்ணப்பத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இன்று 17577 பேர் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை இன்று 22970 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சரவாக்கில் மிக அதிகமாக 3480 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்த நிலையில் சிலாங்கூரில் 2646 பேருக்கும், ஜொஹூரில் 2334 பேருக்கும், பேராக்கில் 1596 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. இந்நிலையில் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் சமூக நோய் எதிர்ப்பு இலக்கு எட்டப்பட்டால் டிசம்பர் மாதவாக்கில் தினசரி தொற்று எண்ணிக்கை 1000க்கும் கீழ் பதிவாகும் சாத்தியம் உள்ளது. சுகாதார அமைச்சின் தினசரி கோவிட்-19 தரவுகளின் அடிப்படையில் சுகாதார இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா தனது ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் அதனை பதிவிட்டுள்ளார். அடுத்த மாத இறுதிக்குள் 80 விழுக்காட்டினர் இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்தால் தினசரி தொற்று எண்ணிக்கை 1000க்கும் கீழ் குறையும். டிசம்பர் மாதத்தில் 80 விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்தால் ஆண்டிறுதியில் தினசரி தொற்று எண்ணிக்கை 3000ஆக பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது போன்று தினமும் ஏறத்தாழ 2 லட்சம் மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டால் டிசம்பரில் நாட்டு மக்கள் தொகையில் 2,61,00,000 பேர் தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பர். 1000க்கும் கூடுதலான மாணவர்களை கொண்டிருக்கும் பள்ளிகளில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் பேரளவிலான தடுப்பூசி திட்டம் தொடங்க உள்ளது. இந்நிலையில் 1000க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகள் இதர 4 அல்லது 5 பள்ளிகளுடன் இணைக்கப்படும் என முதலாம் சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நோர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். 12-17 வயது மாணவர்களுக்கான தடுப்பூசி திட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அது வழிகோலும் என துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். 2022 பள்ளி தவணை முடிவதற்கு முன் பள்ளிகளில் குறிப்பாக புறநகர் பகுதிகளில் 80 விழுக்காட்டு 10ம வயதினர் தடுப்பூசி பெற்றிருப்பதை அத்திட்டம் உறுதி செய்யும். குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்டிருக்கும் பள்ளிகளை ஒன்றிணைப்பதன் மூலம் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துரிதப்படுத்த முடியும் என்றார் அவர். சந்திப்பு ஒப்புதலுக்கான தேதியை பெறாதோரும் நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் தடுப்பூசி பெற வராதோரும் தனியார் கிளினிக்குகளில் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாம். இதனிடையே பஹாங்கில் 16 மற்றும் 17 வயது மாணவர்களுக்கான கோவிட-19 தடுப்பூசி திட்டம் வரும் திங்கட்கிழமை தொடங்கவிருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் நோர் அஜிமி யூனுஸ் தெரிவித்தார். அது தொடர்பில் மாநில சுகாதாரத்துறை கல்வித்துறையுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த புதன்கிழமை தொடங்கி பஹாங்கில் 10ம வயதினருக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. குவந்தான் தெங்கு அம்புவான் ஹப்சான் மருத்துவமனை, தமர்லோ சுல்தான் ஹஜி அஹமத் ஷா மருத்துவமனை,
பக்கான் மருத்துவமனை, லிபிஸ் மருத்துவமனை, பென்தோங் மருத்துவமனை ஆகிய 5 முதன்மை மருத்துவமனைகளில் அச்சேவை வழங்கப்படுகிறது. இவ்வேளையில் நாட்டிலுள்ள பெரியவர்களில் 76.8% விழுக்காட்டினர் அல்லது 1,79,73,545 பேர் இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்துள்ளனர். சுமார் 92.7% விழுக்காட்டு பெரியவர்கள் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளதாக கோவிட்-19 தடுப்பூசி கையிருப்பு உத்தரவாத சிறப்பு செயற்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் ஒருமுறை மட்டுமே செலுத்தக்கூடிய கன்சினோ வகை தடுப்பூசியை பெற்றவர்களும் அடங்குவர். இதனிடையே நேற்று 2,92,298 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டன. தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 3,96,85,414 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. பஹாங் லிபிஸ் சுங்கைப்பாடி கிராமத்தில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படுகிறது. நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை அங்கு அந்த ஆணை செயலாக்கப்படும் என தேசிய பாதுகாப்பு மன்றம் தெரிவித்தது. சபா பலூரான் ஆயிர் கிராமத்திலும் PKPD விதிக்கப்படுகிறது. இவ்வேளையில் பெரா மஞ்சோங் தமன் சமுத்ராவில் விதிக்கப்பட்டிருந்த PKPD அக்டோபர் 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெரா பத்தங் படாங் சுங்கை சின்சின் பூர்வக்குடி கிராமத்திலும் பஹாங் லிபேஸ் பக்கான் படாங் தெங்கு பகுதியிலும் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. தேசிய மீட்சி திட்டத்தின் 3 கட்டத்திற்குள் இன்று தொடங்கி நுழைகிறது திரங்காடு. அதனைத் தொடர்ந்து அம்மாநில மக்கள் மேலும் சில தளர்வுகளை அனுபவிப்பர் என திரங்காடு சுகாதார இயக்குநர் டாக்டர் கசேமணி எம்போங் தெரிவித்தார். 3 கட்டத்திற்குள் நுழைவதற்கு வரையறுக்கப்பட்ட சில மதிப்பீட்டு குறியீடுகளை திரங்காணு எட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மருத்துவமனைகளில் தினசரி அனுமதிக்கப்படும் 3, 4, 5 பிரிவுகளைச் சேர்ந்த கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கையும் தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கைகளின் பயன்பாடும் 70 விழுக்காட்டுக்கும் குறைவாக உள்ளன. மேலும் மாநில மக்களில் 70.2% விழுக்காட்டினர் தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர் என டாக்டர் கசேமணி கூறினார். 3 கட்டத்திற்குள் நுழை விட்டாலும் SOP விதிகளை தொடர்ந்து கடைபிடிக்கும்படி திரங்காணுவில் உள்ள மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். அக்டோபர் 15 முதல் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்விக் கழகங்கள் கடும் SOP நெறிகளுக்கு உட்பட்டு மீண்டும் திறக்கப்பட உள்ளன. எனினும் இரு மருந்தளவு தடுப்பூசிகளை நிறைவு செய்த மாணவர்கள், கல்வியாளர்கள், பணியாளர்கள் மட்டுமே உயர்கல்விக் கழகங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவர். அது பற்றிய சிறப்பு கண்ணோட்டத்துடன் செய்தியாளர் பூன் சியோங் பிரேம். ஏறக்குறைய 1.5 கழித்து மாணவர்கள் தத்தம் உயர்கல்விக் கழகங்களில் மீண்டும் காலடி வைக்கவிருக்கின்றனர். நீண்ட காத்திருப்புக்கு பின் மீண்டும் உயர்கல்விக் கழகங்களுக்கு திரும்பும் ஆவலில் மாணவர்கள் இருக்கின்றனர். மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு சென்று என்னுடைய நண்பர்கள் மற்றும் விரிவுரையாளர்களை சந்திப்பதில் நான் மிகுந்த ஆவலாக உள்ளேன். இணைய வழி கற்றல் கற்பித்தல் நாங்கள் நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டோம். உதாரணத்திற்கு வகுப்பு நேரத்தில் இணைய சிக்கல் அதிக அளவில் ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது இந்த சிக்கல்களை அனைத்தையும் தவிர்க்க முடியும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது. ஏன்னா திருப்பியும் நாங்கள் லெக்சர் ஹாலில் உட்காந்து படிக்க போகிறது, மக்மாலில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம்னு நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 1.5 பிறகு மறுபடியும் என்னுடைய கூட்டாளி, என்னுடைய நண்பர்களை மீட் பண்ண போகிறேன்னு தெரிய வரும்போது எனக்கு இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படிப்பு முழுக்க ஆன்லைன் வகுப்புலேயே முடிவடைந்தது. இதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தில் சென்று படிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய இன்டெக் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் சென்று நேரடியாக படிக்கிறதுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உயர்கல்வி அமைச்சர் நிர்ணயித்துள்ள கடும் SOP விதிகள் வரவேற்கக்கூடியதே என்றும் சிலர் தெரிவித்தனர். கொரோனா காலத்தில் நிச்சயமாக நிறைய ப்ராப்பர் அண்ட் SOPs கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் அங்கே இருக்கணும், அங்கே போகிற மாணவர்கள் அதை பின்பற்றி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிச்சயமாக அங்கே போகிற மாணவர்களுக்கு சவாலாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
அப்படி இருந்தாலும் இந்த இந்த மாதிரியான சூழலில் வந்து அதை கடைபிடிச்சு நடக்கிறது தான் சரியானதாக இருக்கும். அரசாக போட்டிருக்க எஸ்ஓபியை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும். லைக் டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணணும், எங்கே போனாலும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். ஈவன் நம்ம கிளாஸில் இருந்தாலும் சரி, கேம்பஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு கேம்பஸ் வந்ததுக்கப்புறம் முகக்கவசத்தை போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் ஒரு மீட்டர் ஃபாலோ பண்ணுங்கள், எஸ்ஓபி கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குற எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னொரு கிளஸ்டர் தூரக்கூடாது, இன்னொரு யூனிவர்சிட்டி கிளஸ்டர் வந்துச்சு நம்ம திருப்பி கேம்பஸ் போகணும், திருப்பி எல்லாருமே வீட்டிலே அடைஞ்சு கிடக்கணும். ஸோ கொடுத்த வாய்ப்பை நம்ம அடுக்கக்கூடாது, நல்லா பயன்படுத்தணும். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் ஒப்புதலுக்கு ஏற்ப 2021-2022 தவணைக்கான கற்றலில் ஈடுபட உயர்கல்விக் கழக மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 18 மாதங்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த உயர்கல்விக் கழகங்கள் அக்டோபர் 15 முதல் மீண்டும் திறக்கப்படவிருக்கும் நிலையில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள எஸ்ஓபி நெறிகளை பின்பற்றுவதை மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக புன்ஜோம்ப்ரே. 2025 ஆண்டுக்குள் குழந்தை நட்பு மருத்துவமனைகளாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளின் எண்ணிக்கையை 20 விழுக்காடாக அதிகரிக்க சுகாதார அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதுவரையில் நாட்டிலுள்ள 175 தனியார் மருத்துவமனைகளில் 12.6 விழுக்காடு அல்லது 22 மருத்துவமனைகள் மட்டுமே குழந்தை நட்பு மருத்துவமனையாக செயல்படுகின்றன. சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நூர் ஆஸ்மி கசாலி அதனை தெரிவித்தார். நாட்டிலுள்ள அனைத்து பொது மருத்துவமனைகளும் குழந்தை நட்பு மருத்துவமனையாக நீண்டகாலமாக செயல்பட்டு வருகின்றன. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் வழக்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் ஆஸ்மி கசாலி கூறினார். தற்போதைய பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் நன்மையையும் நன்கு உணர்ந்துள்ளனர். அது குழந்தைகளுக்கு சிறந்த உணவாக விளங்குவது மட்டுமின்றி அவர்களிடையே நோய் எதிர்ப்பு ஆற்றலை உந்தச் செய்யவும் உதவுகிறது என துணை அமைச்சர் எடுத்துரைத்தார். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும் பேரரசியார் துங்கு ஹஜா அசீசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை பிரிட்டனுக்கு சிறப்பு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதனை விஸ்மா புத்ரா ஒரு அறிக்கை வாயிலாக உறுதி செய்துள்ளது. மலேசிய நிறுவனங்களான சைம் டாபி, எஸ்பி சத்யபர்ஹாட், கேடபிள்யூஎஸ்பி ஊழியர் சேமநிதி வாரியம் மற்றும் பிஎன்பி தேசிய முதலீட்டு நிறுவனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் லண்டனில் நிர்மாணிக்கப்படும் நாட்டின் முதன்மை திட்டமான பெட்டர்சி மின் நிலையத்தை பேரரசர் தம்பதியர் பார்வையிட உள்ளனர். எதிர்வரும் 24ஆம் தேதி அவர்கள் லண்டனில் அமைந்துள்ள மலேசிய தூதரகத்தில் மலேசியர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர். அதில் மலேசிய தொழில் முனைவர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், சமூக தலைவர்கள் ஆகியோருடன் அந்த சந்திப்பு அமைந்திருக்கும். மலேசியா பிரிட்டன் உடனான நல்லுறவை பிரதிபலிக்கும் விதமாக இந்த சிறப்பு பயணம் அமையும் என விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது. பேரரசரின் பிரிட்டன் அலுவல் பயணம் நெடுகிலும் பேரா ஆட்சியாளர் நஸ்ரின் முய்சுடின் ஷா பேரரசரின் பொறுப்புகளை கவனிப்பார். தலைநகரில் மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற மக்களை தங்க வைக்கும் சிறப்பு மையத்தை உருவாக்க கூட்டரசு பிரதேச அமைச்சு பரிசீலித்து வருகிறது. கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் கண்காணிப்பில் கீழுள்ள பொருத்தமான பகுதியில் அந்த மையத்தை அமைப்பது தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள சிறப்பு செயற்குழு ஒன்று அமைக்கப்படும் என கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டாத்து ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்றோரை தங்க வைக்க தற்போது எந்தவொரு சிறப்பு மையமும் இல்லை என டாக்டர் ஸ்ரீ ஜலலுடின் அலியாஸ் குறிப்பிட்டார். அவர்களை தங்க வைத்து சிகிச்சை அளிக்க உகந்த இடம் தேவைப்படுகிறது. அதனை கண்டறிய நீண்ட காலம் தேவைப்படும் என்பதால் அதற்கான ஆய்வு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தற்போது வீடற்றவர்கள் தங்கியிருக்கும் மையங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைத்தால் அது அங்கு இருப்போருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் விளக்கினார். மலேசிய ஆயுதப்படையில் சேர்வதற்கு இனம் சார்ந்த இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட இனத்தினருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுவதாக மக்களிடையே கூறப்படுவதில் உண்மையில்லை என படை தளபதி ஜெனரல் தான்ஸ்ரீ அஃபெண்டி புவாங் தெரிவித்தார்.
மலேசிய ஆயுதப்படையில் இணைவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதை தான்சி அஃபெண்டி சுட்டிக்காட்டினார். அந்த பாதுகாப்பு படையில் சேர்வதற்கான தேர்வு முறையில் குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என அவர் திட்டவட்டமாக கூறினார். இன சமயபேதமின்றி நியாயமான முறையிலும் வெளிப்படை தன்மையுடனும் அந்த தேர்வு அமைந்திருப்பதாக தான்சி அஃபெண்டி விளக்கினார். மலேசிய ஆயுதப்படையில் 20 முதல் 25 விழுக்காட்டினர் மலாய்க்காரர் அல்லாதவர் என்பதை அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் பாரு ஸ்ரீ அமான் கிராமத்தின் தவக்கால் ஆற்று நீர் மாசு அடைவதற்கு காரணமாக இருந்த நச்சு கழிவுகள் வேறொரு பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்டவை என ஆயுறப்படுகிறது. அந்த விவகாரம் தொடர்பில் மாநில சுற்றுச்சூழல் துறையுடன் தமது தரப்பு ஒத்துழைத்து வருவதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்து அயூப் கான் மைடின் பிச்சை கூறினார். சம்பந்தப்பட்ட ஆற்றுக்கு அருகில் அமைந்திருக்கும் தளம் ஒன்றின் உரிமையாளர் உட்பட தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 9 பேரும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த நச்சு கழிவுகள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டவை என்பது விரைவில் கண்டறியப்படும் என டத்தோ அயூப் கான் குறிப்பிட்டார். அச்சம்பவம் 1974 சுற்றுச்சூழல் தரநிலை சட்டத்தின் 34B பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஜோஹர் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் டாக்டர் முகமது ஃபாமி யூசுப் இதற்கு முன் தெரிவித்திருந்தார். பஹாங் பண்பலை 2வது முறையாக பஹாங் எஃப்எம் பிரிஹாத்தின் எனும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. 58வது மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாநில ஒளிபரப்புத்துறை மற்றும் ஆர்டிஎம் கழகத்தின் ஒத்துழைப்பில் அந்நிகழ்வு நடைபெற்றதாக கொந்தான் ஆர்டிஎம் கழகத்தின் தலைவர் ஜெயபிரபு பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 30 தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு முதல் முறை பஹாங் எஃப்எம் பிரிஹாத்தின் நிகழ்ச்சி நடந்தேறியது. அதன் தொடர்ச்சியாக இம்முறை குவந்தான் விஸ்மா பலியாவில் தடுப்பூசி பெறுவோரை ஊக்குவிக்கும் வகையில் அந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்மளுடைய ஃப்ரான்லைனர்ஸ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலும் அதே சமயத்தில் இந்த வேக்சின் பெறுபவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரத்யேகமாக 58வது கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 58 நிமிடம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது ரொம்ப வெற்றிகரமாக 15 ஆர்டிஎம் வேலையாட்கள் வந்து இதில் பங்கேற்று ஆர்டிஎம் ஸ்டாஃப் இதில் பங்கேற்று வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு 2வது முறையாக நாங்கள் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். தடுப்பூசி மையங்களின் பணியாளர்கள் மற்றும் தடுப்பூசி செலுத்த திரண்டுள்ள பொதுமக்களை உற்சாகப்படுத்த பஹாங் எஃப்எம் அறிவிப்பாளர்கள் மலாய் தமிழ் மென்றின் பாடல்களை ஒளிபரப்பினர். முன்கள பணியாளர்களின் சேவை மற்றும் தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டதாக பஹாங் ஆர்டிஎம்மின் நிகழ்ச்சி பிரிவு தலைவருமான ஜெயபிரபு கூறினார். சாதனை படைப்பதற்கு நடப்பு பெருந்தொற்று காலம் தடையல்ல என நிரூபித்துள்ளார் சிவராஜன் எத்தியப்பன். 33 வயதான அவர் ட்ரீட்மில் எனும் மிதி செக்குருளையில் 24 மணி நேரம் இடைவிடாது பின்னோக்கி நடந்து சாதனை புரிந்துள்ளார். ஸ்லாங்கூர் கில்லாடியில் உள்ள ஸ்ரீ கொத்தா தனியார் மருத்துவமனையில் முடநீக்கியல் பயிற்சி வல்லுநராக பணிபுரியும் சிவராஜன் மலேசிய மற்றும் ஆசிய சாதனை புத்தகங்களில் தமது பெயரை பதித்துள்ளார். அதற்காக கடந்த 6 மாதங்களாக கடும் பயிற்சியில் ஈடுபட்ட அவர் மலேசிய தினமான செப்டம்பர் 16 அச்சாதனையை படைக்க வேண்டும் எனும் அவாவை கொண்டிருந்தார். நேற்று காலை மணி 9 தொடங்கி பின்னோக்கிய நடைப்பயணத்தை சிவராஜன் இன்று காலை 9 வெற்றிகரமாக நிறைவு செய்தார். நார்மலாக வந்து ட்ரைனிங் டைம் வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நம்ம நிறையா ரெஸ்ட் எடுப்போம். பட் இன்றைக்கி இது விடாமல் நடக்குதுன்னு சொல்வது அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. நிறையா வலிகள் அந்த வலிகள்லாம் வந்து சுமந்து தான் வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த வலியை வந்து சுமந்து தான் ஆகணும். வலிகள் இல்லாமல் வெற்றி இல்லை. என்னோட இந்த சாதனை இரவும் பகலும் பாராமல் கடுமையாக வேலை செய்கிற எல்லா ஃப்ரான்ட்லைனர்ஸ்க்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். இச்சாதனையை படைப்பதற்கு தமக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் சிவராஜன் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வரும் காலங்களில் கின்னஸ் உலக சாதனையை படைக்க பொற்கில்லானை சேர்ந்த அந்த மைந்தன் உறுதி பூண்டுள்ளார்.
டோக்கியோ 2020 பாராலிம்பிக்கில் நாட்டை பிரதிநிதித்து களம் இறங்கிய 22 போட்டியாளர்களுக்கு 1,500 ரிங்கிட் சன்மானத்தை வழங்கியது ஓஎஸ்கே அறவாரியம். அந்த போட்டியில் பெருமைமிகு அடைவு நிலையை பதிவு செய்த நாட்டின் வீரர்களை கௌரவிக்கும் பொருட்டு அந்த சன்மானம் வழங்கப்படுவதாக ஓஎஸ்கே அறவாரிய தலைமை செயல்முறை அதிகாரி ஷெரில் ஆங் தெரிவித்தார். டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற போனி புன்யாவ் குஸ்தீன், சியாலியக் ஹோ, அப்துல் லத்தீப் ரோம்லி ஆகியோர் தலா 15,000 ரிங்கிட் சன்மானத்தை பெற்றனர். வெள்ளிப்பதக்கம் வென்ற ஜோங் யி கீவுக்கும் சியூ வெய்லானுக்கும் தலா 10,000 ரிங்கிட் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நாட்டின் நற்பெயரை அனைத்துலக அரங்கில் மனக்கச் செய்யும் தேசிய வீரர்களை உருவாக்கி வரும் மலேசிய பாராலிம்பிக் மன்றத்தின் சேவையை பாராட்டி ஓஎஸ்கே அறவாரியம் 10,000 ரிங்கிட்டை வழங்கியது. ஐரோப்பிய லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். இன்று அதிகாலையில் குழு நிலையிலான தொடக்க ஆட்டங்கள் நடைபெற்றன. சி பிரிவில் இத்தாலியின் சரி ஏ அணி நப்போலியும் இங்கிலாந்தும் லெஸ்டர் சிட்டியும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. சொந்த கிங் பவர் அரங்கில் நப்போலியை வரவேற்ற லெஸ்டருக்கான முதல் கோலை 9வது நிமிடத்தில் அயோசே பேரஸ் அடித்தார். முற்பாதை வரையில் உபசரணை அணி 1 கோலில் முன்னணியில் இருந்தது. 64வது நிமிடத்தில் லெஸ்டரின் ஹாவே பான்ஸ் சமதனிக்கான மேலும் ஒரு கோலை புகுத்தினார். குரலும் விளக்கமும் குரல் 715. நன்றென்ற வற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவா செறிவு. விளக்கம் அறிவு மிகுந்த அறிஞர் கூடியுள்ள அவையில் அவர் பேசுவதற்கு முன்பாக பேசாமல் அடங்கி இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்ட குணங்களுள் எல்லாம் நல்லது. விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.